वेदांताचार्योमे संधत्ता अस्तुभिप्राय पदार्थ संग्रह अल मुद्लोक इंडोक उपलब्ध पाता ने पाठ्यमेक शिष्य श्रुतानाखोस्तेक गुणपल विधि उद्गीतमाश्रि दृष्ट गुणवृत्तिर्गुणार्थ परतरोपास्तिवाणों के संग्रह मदल उपाय चिंतन उभय चिंतन आणि चिंतन हाणी त्याग पड़े कूलते वे आनंद नमक मृत्युवासी इष्टो अभीपक्षण उपाय चिंतन उभय चिंतन आणीना त्याग उपाय इन सर नम्बा विड़प्ट कर्मा कर्मा इन सर रिन्न अधिकरण
அந்த பாபம் சொன்னிவாதத்தை விரட்டி எப்ப வரலாம்? சோழதேகத்தை உடச்சே உடனா சோழதேகத்தை விட்டுட்டு கிளம்பலாம், அப்பவே அனைத்து கர்மாக்களையும் விட்டுருவாங்க. என்ன போனாக்க அங்க வந்து சொல்றது ஆகத்தது பிரஜாமதி தத்து குருதே தூமத்தே அப்படின்னு கவிதை சொல்றது. இன்னொரு இடத்துல அஸ்மா சரீர ஆத்மத்தாய பரஞ்சோதகம் பத்திய அது மாதிரி அவன் சந்திரகிதராக முதாத்மிக்க ஜோத்வா சரீரம் அகலம் கிருதாத்மா பிரம்மலோகம் அதிகம் பவானி அப்படின்னு வாக்கிய இருக்கு. அதனால சோழத்தை உடைச்சதே பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் விட்டுவான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது சாந்தோக்கியம். கௌடேரி பண்றதோ கஜாநதி தான் போன ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. எது சரி, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா, அல்லது கஜாநதி அதுல இங்க சூழதேட்ட உடச்சே வர்றாங்க அப்படின்னு சந்தேகம் வர சூழபக்ஷி ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துலயும் வர்றான், இங்க கொஞ்சம் வர்றான், நேரியா அங்க வர்றான் அப்படின்னு சொல்றான் ஒரு பட்சி. ஆனா சித்தாந்தமோ அது தவறு. ஏன்னா எல்லா ரெண்டு இடத்துலயும் விடுறான்னு சொன்னாக்க விரோதம் வந்துடும். என்ன விரோதம்? இவனும் தூத்வா சரீரம் கிருதாத்மா உபாயத்தை அனுப்பிச்சவன், அகிருதம் பிரம்மலோகம் அதிகம் பவானி, அகிருதம் பண்ணப்படாதது நித்தியமான பிரம்மசட்டம் அந்த பிரம்மலோகத்தை நான் அடையிறேன் அப்படின்னு எனக்கு சொல்றது. இவன் கணக்க அதை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நக்கா அப்படின்னாக்க வழியில வர இவன் புண்ணியபோகத்துக்கு பலத்தை அனுபவிக்க போறான் அர்த்தமாயிடும். இவன் தான் எல்லாத்தையும் இங்க ஒத்துக்கிறான கிளம்பினான். அகிருதம் கிருதாத்மா அகிருதம் பிரம்மலோகம், அதாவது அகிருதம் பண்ணப்படாத பிரம்மலோகத்தை அடைய போறேன், கிருதாத்மா உபாயத்தெல்லாம் அனுப்பித்தனமாக அடைய போறேன் அப்படின்னு நீங்க சொல்றது. அப்படின்னா வழியில எதுவுமே அனுபவிக்க வேண்டியது இல்லை, அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லையாத்து. அந்த சமயத்துல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொன்னாக்க அது எதிரே மக்களிடம் அனுபவிக்கிறது இருக்குதுன்னு ஆயிடும். அதனால அது கூடாது. அதனால இந்த சூழ சரீரத்தை இங்கேயே விட்டுடுறான். எப்ப சூழதேகத்தை விடுறானோ அப்பவே புண்ணியபாப ரூப கர்மாக்கள் அனைத்தையும் இங்கேயே தியாகம் பண்ணிடுறான். இதான் தகுச்சித்த சமய எப்ப வரையான் தேகத்தை சூழதேகத்தை உடைச்சேதான் இவன் இந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள் தியாகம் பண்ணுவான். இல்லாத போனா ஒண்ணுமே இல்லை. அவங்க சூசல அது எப்படி வந்ததுன்னாக்க வித்யா மகாசூத்திரமாக வந்தது. லோகத்தையே பார்க்கணும், ஒரு குணம் வெற்ற குணம் வெட்டினான்னாக்கா அவன் எதுக்கோன்னு குணம் வெட்டினான், அதை இதுக்கு உபயோகப்படுத்திக்கிறான். கீர்த்தத்துக்கு சாப்பிட்றதுக்கு யாகத்துக்கு குணம் வெட்டினான், அதை கீர்த்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறான், ஸ்நானத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறான், வயலுக்கு உபயோகப்படுத்திக்கிறான். அந்த மாதிரியே கர்மவசியமான சரீரம் அதே சரீரம் சூக்ஷமா மாறி போறது, சூக்ஷமா மாறி மோஷ பரியந்தம் அது கூட அந்த வரையானது பிரிஞ்சுதான் அந்த காலத்தை. ஏன்னாக்கா அவன் பேசுறான் அந்த அத்திராதி அதி ஆதிவாயிகள் இருக்காளே அவர்கிட்டலாம் அவன் பேசுவான். அப்படிலாம் தேவை. அதனால சொல்றது அது, அதனால தவிர்த்த சமய இந்த மாதிரி சூழதேகத்தை உடைச்சேனா புண்ணியபாபரோட ஜம்மாசனா வாழ்றான் அப்படின்றது 12வது சாம்பராதிகளத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவ யானாதி சாமி இவன் வந்து கலந்து அச்சுராதி மாதிரிதான் போகணும். அப்ப அச்சுராதி மாதிரி போகச்ச எவ்வளவோ வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வசப்படி இவன் வந்து கௌடி மனத்தை ஒரு மாதிரி சொல்றது, உபகோதர வித்தியர் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பஞ்சாக்கி வித்தியர் ஒரு மாதிரி இருக்கு. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு உண்டினா அர்ச்சிதாதிகதியா, அல்லது ஒரு வித்தியா ரெண்டு வித்தியால படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பிரம்ம வித்தியா நட்டாளுக்கும்
இந்த அத்திவாரி மார்க்க பிராப்தி உண்டு அப்படின்னு கிடையா சந்தேகம். அதாவது எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியா நெட்வாருக்கு உண்டுதான் அத்திவாரி மார்க்கம். இந்த உபகோபுர வித்தியதை இருக்கு, பஞ்சாக்கி வித்தியதை இருக்கு, அதனால அவளுக்கு உண்டுதான் இந்த அத்திவாரி மார்க்க பிராப்தி. நீதி வித்தி சத்தியத்தேர் அதெல்லாம் இல்லை, வைசவானத்தேரும் இல்லை, சாண்டியத்தேரும் இல்லை, அதனால அவளுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தமா? அல்லது எந்தெந்த வித்தி ஒரு வித்தியில படித்தாலும் ரெண்டு வித்தியத்துக்கு சாமி அது எல்லா வித்தியாலும் உண்டு போற பற்றி சொன்னான். எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில போதுதான், எல்லா வித்தியாலும் கிடையாது. இல்லைன்னாக்க கல்யாண குணங்கள்லாம் கூட எல்லா வித்தியும் எல்லா குணங்களும் இந்திரம் ஆகும் அப்படி அப்படின்னு சொன்னான். அது தப்பு, போற பற்றி சொல்றது தப்பு. ஏன்னா பஞ்சாட்சி வித்தியில தான் எல்லா வித்தியாசத்தாலுக்கும் இதமாதிரி அந்த வாக்கியம் இருக்கு. சத்து ஏ யுத்தம் ஏச்சேனையே அரண்யே சிறத்தா தப்பையு சுபாசதே அப்படின்னு யுத்தம் இது ஒண்ணு பஞ்சாட்சி மூணாம் அத்தியாயம் முதல் பாத்திரம் முதல் அறிஞர்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுல வரும் அந்த பிரபாகரன் கிட்ட இவன் போறான், சேதக்கிட்டு போறான், அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறான் ராஜா பிரபாகரன், அதுக்கு அவனுக்கு பதில் தெரியல. அப்பட்ட வந்து கத்தனும் இன்னும் சொல்லி தந்தேன் புழுகிட்டே அந்த பிரபாகரன் கேட்டான் ஒண்ணுமே சொல்ல தெரியல, அப்பா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிக்க மாட்டேனா அப்படின்னு அந்த ராஜா கிட்ட போயிருக்க. ராஜாவோ உடனே எழுந்து நிற்கான், ஐயோ மகர்ஷி வரேன் கௌதமன் உத்தாகர் எப்பேற்பட்ட ரிஷி சேவிச்சு நமக்கு நிறைய பணம் தனியாக வாங்கிக்கோங்க, கிவனையின பணத்தை என்ன பண்றது, என் பிள்ளை ஏதோ கேள்வி கேட்டாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் கேட்கிறேன், அதுதான் பஞ்சாயத்து அந்த வித்யான் நிற்கார். அரண்ய ஸ்ரத்தா தபயுக்தி பாசத்தேன்னு பெருமாள் உபாசிக்கிறவாள், பஞ்சாயத்து நித்தியனும் பெருமாள் தான், அங்க ரூபம் வேற ஆகாரம் வேறு இங்க ஆகாரம் வேறு, அதனால எல்லா வித்யான் நிற்காருக்கும் ஒரே மார்க்கம்தான் இதுதான் விதிக்கப்பட்டது. நீங்க எடுத்ததாக சொல்லப்பட்ட கேவலம் அனுவாதம் சொன்னதையே திருப்பி சொல்றது. அதனால உண்மையிலேயே இந்த பஞ்சாயத்து வித்யா நிற்றாருக்கும் எல்லா வித்யா நிற்றாருக்கும் அங்க அந்த உபாதன பலமாக அத்திராது மார்க்கமானது விதிக்கப்பட்டது. அது எல்லா வித்யா நிற்றாருக்கும் அதனால தேவையானாது சாமியம் அணியமாதிகரணம் அணியமஸ்கர் வேஷம் அகிலவத சப்தம் திரமாவுடைய கீதை பகவத்கீதாவெல்லாம் உதாரிக்கிறார். அதனால எல்லா வித்தியானத்தாலுக்கும் உண்டு. அது இல்லைன்னாக்கா பெருமாள் அப்படி உதவி பண்ணிருக்க மாட்டேன். யாரு யார் யாருக்கு ஆவர்த்தி உண்டு புதுமையான போறார். அதே மாதிரி யாருக்கு அனாவர்த்தி அச்சுவாசியில போடுவார், அச்சுவாசியில போடுவார் அத்தனை பேரும் பிரம்மத்தை எந்த வித்தியானத்தாலும் அவருக்கு உண்டு அந்த மாதிரி அந்த சொல்றது. அதனால அணியமாதிகரணத்துல தேவையானாது சாமியம் எல்லா வித்தியானத்தாலும் பிரம்மத்துக்களுக்கும் ஒரே மார்க்கம் தான், இவாளுக்கு வேற மார்க்கம் அவளுக்கு வேற மார்க்கம் அப்படிலாம் கிடையாது. அதனால பின்னாடி இன்னும் சொல்ல போறேன், நாலாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல அர்ச்சிராஜி பாகமே பேர் அதை விசேடமா தாக்க போறேன், அப்ப எல்லாம் பார்க்கணும். ஆக இந்த பதிமூணாவது அதிகரணத்துல அணியமாதிகரணத்துல தேவையானது சாமியமா இருக்கு, எல்லாருக்கும் சாமியம் தான். அதனால இந்த இது இந்த விஷயம் முக்கியம் எல்லாருக்குமே ஒண்ணு அப்படின்றது. அதுக்கப்புறம் அக்ஷரத்தியரிகரணம் பயனாளியம் அவரும் சொல்லிச்சு அஸ்தூலம் அனனு அக்ஷரஸ்வன் அதிகர்கள்லாம் அஸ்தூலத்துவ அதிகர் அமலத்தம் ஒரு சுரகுணபுரி தர்மம், அந்த சுரகுணபுரி தர்மம் அமலத்தம் அதனுடைய உபபாதனம் தான் அஸ்தூலத்துவாதிகள் தான். இவைகள்லாம் எல்லா வித்தியைகளையும் பண்ணணுமா அனுசந்தானம் பண்ணணுமா அல்லது எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியை தானா எல்லா வித்தியும் வேண்டாம் பட்சி சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏன்னா எப்படியானால்
சத்தியத்து ஞானத்து அனந்தத்து ஆனந்தத்துக்கு அவசியம் அனுசந்தானம் பண்ணணுமோ, அதனே ஒரு வேடிக்கை இருக்கு. அந்த நாடு நமக்குள்ள ஏதோ அன்வைச்சிடும். ஆனால் இந்த அஸ்தூலத்துனா நிறைய இருக்கு பாருங்க, நிர்பாதிகமான அமலத்துவம் அது பகவானுக்குள்ளேதான் உண்டு. அதுவும் நிர்பாதிகமா அனன்யாதீனமா இருக்கிறது அபாலதுதான், எல்லாருக்கும் கிடையாது. இத்தாளுக்கோ நித்யாளுக்கோ பத்தாளுக்கோ எல்லாம் வராது. அதனால அனைத்து அதிகரணங்கள்லையும் இந்த அமலத்தை நிரூபணம், அமலத்துவத்தை நிரூபிச்ச ஆகணும். அதை தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால பிரம்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுன்னு உபாசிக்க முடியும். ஆகவே இந்த கல்யாண குணங்கள்ல ஹேய பிரச்சனைகள் முக்கியம். ஹேய பிரச்சனை கல்யாணிகளாக அந்த ஹேய பிரச்சனைகள் தோன்றதுதான் அமலத்வாதி, அமலத்துவம் அஸ்தூலத்வாதிகள் அதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால சர்வத்திர எல்லா அதிகரணங்கள்லையும் எல்லா வித்தியைகள்லையும் எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் அஸ்தூலத்துவம் எல்லாம் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். இல்லாத போனாக்க நித்தியசூரிகளுக்கோ முத்தனுக்கோ கூட இவைகள்லாம் அன்வீச்சிடும். அது மாதிரி அன்வீக்க கூடாது, பிரம்மத்துக்கு முன்பிதான் அன்வீக்கணும். அதனாலதான் பிரம்ம சுரூப தர்மம் சுரூப நிரூப தர்மங்கள்னே எனக்கு தேரு. ஆகவே அந்த சுரூப நிரூப தர்மங்கள்ல இந்த அஸ்தூலத்வாதிகள் இருக்கு, அமலத்துவத்தினுடைய இது உபபாதகங்கள் இலக்கங்கள். ஆகவே அதை அங்கீகரித்து ஆகும். அதனால எல்லா வித்தியைகளையும் இதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. இது 14வது அக்ஷர தீனிகரணம். அதன் பிறகு 15வது அதிகரணம் அந்தாத்வாதிகரணம். அதுல அவர் என்ன சொன்னது அப்படின்னா, உஷஸ்தர் முத்தர் கஹோரர் முத்தர் யாஜ்யவல்க்யருக்கு கேள்வி கேட்கிறார், யஸ்தாட்சா அபரோக்ஷா பிரம்ம தன்மே யாச்சு அப்படின்னா, அதாவது சர்வாந்தராக அப்படின்னா சொல்லி கேட்கிற. அதுக்கு பதில் சொல்ற யாஜ்யவல்க்யர் பிராணியின பிராணிகி இதெல்லாம் சொல்லி உதாரணம் சொல்லி அழகாக கொடுக்கிறார். உடனே கஹோலர் எடுத்துக்கிறார், அவர் கேட்கிறார் எஸ்ஸாட்சா அபரோக்ஷா பிரம்ம. அவனும் அதே கேள்வி கேட்கிறார். அங்க என்ன கேள்வி கேட்கிறவா? ரெண்டு பேர் கேள்வி கேட்கிறவா? ரெண்டு பேர். ஆனால் பதிலோ ரெண்டு மாறி மாறி பதில், மாறி மாறி ரெண்டு பதில். அசனாயாத்தி அபிபாசம், அதாவது பசி இல்லை தாகம், தாகம் இல்லை அதெல்லாம் சொல்றது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருந்தது. ஆகவே ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்கிறா, அதுக்கு சமாதானம் வெவ்வேறு சொல்ற யாஜ்ஞவல்க்யர், யாஜ்ஞவல்க்யர் வெவ்வேறு சமாதானம் சொல்ற. அந்த சமாதானத்தை வேற வேற சமாதானத்தை வச்சுட்டு வேற வேற வித்தியைகள் இவைகள் வித்யாபேதம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான். அதனால அந்த மாதிரி சொன்னாக்கா அது தவறு, ரெண்டுமே கேள்வி ஒரே கேள்விதான், கேள்வி ஒரே கேள்விதான், பதில் மாத்திரம் வேற வேற இருக்கு. வேற வேற இருந்தா கூட ரெண்டுமே விரோதம் இல்லாத விரோதமற்ற பதில்கள், ஒண்ணுக்கொண்ணு விரோதம் இல்லை. விரோதம் இல்லாததுனால இது வந்து ரெண்டுமே ஒரே வித்தியாசம் சொல்றது. அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா, இங்க சொன்னது அங்கேயும் அங்க சொன்னது இங்கேயும் மாத்திக்கணும். அதாவது இங்க இருக்கிற கல்யாண குணங்கள், அதாவது கஹோலருக்கு என்ன பதில் சொன்னீரோ அதை உஷஸ்திக்கும் மாத்திக்கணும், உஷஸ்தருக்கு என்ன சொன்னீரோ அதை இவருக்கும் மாத்திக்கணும். இது வியதிகரணம் பேர்,
எதிகாரம். எதிகாரம்னாக்க இன்னொருத்தரத இன்னொருத்தர் எடுத்துக்கணும். இவருக்கு சொல்லப்பட்ட சமாதானத்தை அவர் எடுத்துட்டார், அவருக்கு சொல்லப்பட்ட சமாதானத்தை இவர் எடுத்துட்டார். அப்படி எடுத்துக்கிறதுனால இது வந்து எதிகாரம் பேர். இது எப்படி அர்த்தம்? ஒரே ஆச்சாரியருக்கு ரெண்டு மூணு சிஷ்யா இருக்கா, ரெண்டு மூணு சிஷ்யா இருக்கிட்டு ஒருத்தருக்கு ஒத்த சந்தேகங்கள் கேட்கிறார். அப்படி கேட்கிற சமயத்துல அதுக்கு பதில் சொல்றார் ஆச்சாரியர். நாலு பதில் சொன்னேன்னாக்கா நாலு பதிலையும் ஒரே கேள்விக்கு சமாதானம் இருக்கும். அது அவருக்கு தான் அந்த சமாதானம் சொன்னார், எனக்கு சொல்லல. அதனால எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே கேள்விக்கு நிறைய சமாதானம் சொல்லலாம். எங்ககிட்ட நாங்கெல்லாம் சுதந்திர விஷயம் சொல்லிட்டு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கேள்வி கேட்டான்னாக்கா அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். ஒரு கேள்விக்கு எத்தனை சமாதானம் சொல்லலாம்? இவன் உனே ஒன்று சொல்லக்கூடாது. என்னோட சிவப்பிரகாசிகள் இருக்கும், தத்துவத்தைகள் இருக்கும், பாவப்பிரகாசிகள் இருக்கும், உத்தமசாமி சாதிச்சிருக்க, தரவர்கள் சாதிச்சிருக்க, எத்தனையோ வியாட்சியா இருப்பார். எல்லாத்தையும் கோடிகள் வச்சு நம்ம சொல்லணும். அனைத்தையும் சேர்த்து அத்தனை பதவி சொன்னாதான் அழகு. இதுதான் நாலு சிஷ்யாவோட சேர்ந்து சொல்றது. ஆகவே பல சிஷ்யாய் பல சிஷ்யாள்கள் பல ஒரே கேள்வியை கேட்கலாம், பல கேள்வியை கேட்கலாம், ஒரே சமாதானம் பல கேள்விகள், பல கேள்விகளுக்கு ஒரே சமாதானம் இருக்கலாம். அது மாதிரி ஒரே கேள்விக்கு பல சமாதானங்கள் இருக்கலாம். எதையுமே எல்லாரும் கிரகிச்சுக்கணும், எல்லாரும் கிரகிச்சுட்டாதான் புத்தி வளரும். அதனாலதான் பாக்கியத்துல சிவப்பிரகாசிகள் எல்லாம் எத்வா பட்சம் போடுவோம். ஒரே பதத்துக்கு ஒரே வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம், எத்வா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் சொல்லுவார். அப்படி சொன்னாதான் ஞானம் நிறைய நமக்கு படுத்து இருக்கும், நல்லா புத்தி ஆகும், பக்குவமான ஞானம் நமக்கு வரும். அதனால இந்த மாதிரி பல சிஷ்யர்கள் சொல்றத ஒத்துருக்கத்தை கேட்டு வாங்கிக்கணும். அது சொல்ற எதிகரணம் அச அநேக சிஷ்யர் சுத்தானம், ஏக சிஷ்யர் ரெண்டு சிஷ்யாரோ மூணு சிஷ்யாரோ, இது அந்தரத்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உஷஸ்தரும் ககோடரும் ஒத்துருக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தாக்கா அதற்கு சமாதானம், அதற்கு சமாதானம் நான் சொல்லி கொடுக்கிறேன். அந்த ரெண்டு சமாதானம் ஒரே கேள்விதான், ரெண்டு சமாதானம், ரெண்டு சமாதானத்துக்கு சொல்லப்பட்டத எடுத்துக்கணும். பிராணாதி வியாபாரம் அசனாய அசனாயாது அதிபத்தம் சர்வாந்தரத்தம், இவர்கள் அத்தனையுமே ஒத்தருக்கொத்தர் சேர்ந்து உபாசிக்கணும். அவருக்கு சொன்னது எனக்கு எடுத்துட்டு, எனக்கு சொன்னது அவர் எடுத்துட்டு, ரெண்டுத்தையும் சேர்ந்து பரஸ்பரம் பார்க்கணும். அப்படி உபாசித்தான் பூர்ணத்தம் வரும். அப்படிங்கிறத அந்த அதிகாரத்தை படிச்சேன் அந்தரத்துவ அதிகரணத்துல. அதனால இது பதினஞ்சாவது அதிகரணமா எடுத்தது. பதினஞ்சாவது அதிகரணத்துல என்ன சாத்தியம் சொன்னேன். அதன் பிறகு காமாத்திய அதிகரணம், காமாத்திய அதிகரணத்துல மூணு வித்தியைகள் இருக்கு, மூணு உபநிஷத். சாந்தோக்கிய உபநிடத்து, வைதாரணிக உபநிடத்து, வாயுசநேகத்திலேயே இருக்கு. அது மாதிரி தைத்திரிய உபநிடத்திலேயே இருக்கு. அதுல மூணு இடத்தையும் சொல்லப்பட்ட இந்த இது இருக்குது பாருங்க, தகர வித்தியை. அந்த தகர வித்தியை ஒரே வித்தியா அல்லது வெவ்வேறு வித்தியைகளா? வெவ்வேறு வித்தியைகள் தான் தான் பொறுபக்ஷம். ஏன்னாக்கா தகர வித்தியில சாந்தோக்கியத்தில் சொன்னவரை எட்டு குணம் தான். அவரை பார்த்தான் சத்தியகாமகா சத்தியம் கேட்பான். ஆனால் வாயு சநேகத்தில் எப்படி இருக்கு? பிரதாரணிகன் அங்கன்னாக்கா சர்வசியாசி சர்வசி ஈசானுகா சர்வசிய அதிபதி அப்படின்னு இருக்கு. இப்போ சர்வபிதம் பிரசாஸ்தான் இருக்கு. இப்போ அதிகமாக அங்கே இருக்கு, இங்கே இருக்கிற குணங்கள் வேற, அங்கே இருக்கிற குணங்கள் வேற. அதனால ரூபபேதம் இருக்கு. ரூபபேதம் இருக்கிறதுனால இங்கே வந்து வெவ்வேறு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது, வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபாசிய ஆகாரம் வேறு, ஆகாரம் மாறுபடுத்தினாக்க உபபேதாத்து வித்யாபேதம், உபபேதம் இருக்கு. அதனால வித்யாபேதமாகவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்ஷேபம் என்றால் பூர்வபக்ஷி. அதற்கு சித்தாந்தம் அது தவறு, இது மாதிரி ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அந்தந்த பதங்களுக்கு அர்த்தம் பண்ணிட்டோம், பதங்களுக்கு அர்த்தம் பண்ணிட்டாலே எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா வந்து என்ன பண்ணாம எட்டு குணங்கள், எட்டு குணங்கள் சொன்னாக்கா அது என்னென்ன அபேத பாத்மாவெல்லாம் அதெல்லாம் ஒத்துட்டான். சத்தசங்கல் போன்ற கோயிலும் அதுபடியும் இருக்கு. ஆனால் நீங்கள் சர்வசிய அதிபதி, சர்வசிய ஈசானகம், சர்வசிய வசி இப்படிலாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் அதிக குணமாக அவன் கேட்டான். அதுதான் கிடையாது. ஏன்னாக்க சத்தியசங்கல்பத்தன் ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தினுடைய உபபாதகங்கள் இவைகள். உபபாதகங்கள் எந்தனமாம் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாரையும் வசமாக்குகின்றான், எல்லாருக்கும் வசமாகிறான், எல்லாருக்கும் தான் வசம் அவசியமாகிறான். அதாவது பக்த பராதீனன், எல்லாருக்கும் பக்த பராதீனன் திறமாய் அவன் பக்த பராதீனகா அஸ்வதந்திர இடத்திலே துர்வாசரை பார்த்து திருவாசர் சொல்றாரு. அம்பரீஷ உபாக்கியான நான் வந்து பக்த பராதீன ஆளா இருக்கேன். நம்ம ஆச்சாரியா எல்லாம் போய் தெரிஞ்சோ அவெல்லாம் பேருக்குதான் அவள் எல்லாரும் போகுன்றவா, நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனால் அவெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பிரீதி இருப்பா இந்த வாழ்க்கை, அந்த அனுகிரக விசேஷம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஆசையா கேட்டுருவான். காரணம் சிஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி. கம்சபாத்திர போஜன நியாயம் ஒரு நியாயம் உண்டு, என்ன சொல்றது நான் தெரியாது. ஆச்சாரியர் தங்க பாத்திரத்தில் சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடலாம், கம்ச பாத்திரம் பித்தள பாத்திரத்தில் சாப்பிடலாம், ஏன் சொல்றேன் கரைஞ்சுக்கிறோம், மூணு பாத்திரத்தையும் சாப்பிடலாம். ஆனால் சிஷ்யர் இருக்காரு அவர் மாத்திரம் பித்தள பாத்திரத்தை தான் சாப்பிடணும். சிஷ்யருக்கு என்ன ஆசை, ஆச்சாரியர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் தானும் பண்ணணும் அப்படின்னு ஆசையா சிஷ்யருக்கு ஆசை. ஆச்சாரியர் வெள்ளி பாத்திரத்திலேயோ தங்க பாத்திரத்திலே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து இவரும் சாத்தியாருனாக்கா சிஷ்யனும். அப்ப நியமம் உள்ளங்கணம் வந்துடும், நியமத்தை தாண்டிவிட்ட அவருக்கு காமிச்சு பார்த்து தானே சாப்பிடணும், அதை விட்டுட்டு எப்படி இவர் சாப்பிடலாம் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால இவர் கஷ்டப்படுவார். ஆச்சாரியர் என்ன நான் பண்ணுவேன், சிஷ்யர்கள் அனுகுணமாக வந்துடுவேன், சிஷ்யர்கள் அனுகுணமாக சிஷ்யர் சாப்பிட்ற வேண்டியோ அவருக்கு பிடிச்சிருக்கேன்னு இவனும் காமிச்ச பாத்திரத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன். யாரு சிஷ்யனும் காமிச்ச பாத்திரத்தினால சாப்பிடுவேன், சிஷ்யர் சாப்பிடணுன்றதுக்கு ஆச்சாரியர் காமிச்ச பாத்திரம் சாப்பிடுவேன், அதை பார்த்து சிஷ்யரும் சந்தோஷமா காமிச்ச பாத்திரத்தை சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டாருனாக்கா என்னாச்சு, சிஷ்ய நியமமும் காப்பாற்றப்பட்டாச்சு, ஆச்சாரியருக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கு, சிஷ்யருக்கும் திருப்தி உண்டாயிருக்கு, சிஷ்யருக்கு ஆச்சாரியர் வசியாயிருக்கு. இதுதான் ஆச்சாரியார். நம்ம என்ன சொல்றோமோ அது செய்வோம் ஆச்சாரியர் பக்தியோட, ஏன்னா நம்ம பக்தியோட சொல்றோம் செய்வோம், அதனால பிரீத்தியா பண்ணுவார். அதான் பகவான், அவன் சர்வசிய வசி, சர்வசிய ஈசானகா எல்லாரையும் நினைக்கிறவன், சர்வசிய அதிபதி, சர்வசேஷி, அந்த மாதிரி பிரசாஸ்தி பிரசாசம் பண்றவன் எல்லா பிரவர்த்திக்கும் காரணம். இந்த மாதிரி சத்தியலிங்க தத்துவத்தினுடைய உபபாதகங்கள் அர்த்தங்களை சொல்றது, அர்த்தங்களை சொல்றது, அர்த்தங்களை சொல்லவே அது விரோதனை கிடையாது. ஆகவே ரெண்டும் ஒரே குணங்கள் தான். ஆகவே தகர வித்தியை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உபாசியம்தான். சாந்தோக்கிய உபரணதோ அல்லது வாயு சமயக்கமோ அல்லது தைத்திரியமோ மூணுத்திலேயுமே சொல்லப்பட்ட இந்த நகர வித்தியானது ஒரே வித்தியை தான், அதில் வேறுபாடு கிடையாது, வித்யாபேதம் கிடையாது. அதனால தக்ரோபாஸ்தி ஏகபாவா தஹரம்னா தஹரவி, தஹரம் உபாஸ்தின வித்யை, தஹர வித்யை அதனுடைய ஏகபாவம் ஏகத்துவம் வித்யைக்கு அர்த்தம் ஒரே வித்தியதான், வித்யா பேதம் கிடையாது. இது காமாச்சரிகரத்தில் சொல்கிறது.
அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது இந்த காமாதீன விஷயம் அப்படின்னு 16வது அதிகரணத்தினுடைய சுரூபத்தை இங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் குணபல விதிகி உத்தீதமா சிரிக்க திரட்டவும் தன்னிர்தாரணியமா இந்த கடைசி அதிகரணம் கூட சேர்த்தோம். அங்கே விஷயம் யதாஸ்திரிய பாவாக அந்த யதாஸ்திரிய பாவா அதிகரணம் அதில் கூட அந்த விஷயம் வந்துட்டு அதாவது என்ன அன்னைக்கே சொன்னோம் சொல்லிச்சு வெள்ளிக்கிழமெல்லாம் சொல்லிச்சு அதுக்கு அர்த்தம் வைக்க முடியல பொருள்மீமாசகாய் குணகாம விதின்னு சொல்றா. குணகாம விதின்னு அர்த்தம் ஒரு திரவியத்தை சொல்லும் ஒரு அங்கம், ஒரு அங்கத்தை சொல்லி அந்த அங்கம் மூலமாகவே பலன் கிடைக்கும். குணகாம விதி குணத்தினால காம காமன்னா பலம், பலத்தை அடைகிறது அதை சொல்றது. பொதுவா அக்னிஹோத்திரம் தெரியாது, தத்னா தெரியாது, தத்னா இந்திரிய காமஸ்து தெரியாது, அக்னிஹோத்திரம் தெரியாது சொன்னிருக்கா. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும், அதை கொண்டு சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் சொன்னிருக்கா அது அர்த்தம். லட்சுமி தெரியாது அக்னிஹோத்திரம் ஜோதின் இருக்கு, அது வந்து இது பண்றது ஹோமத்தை விதிக்கிறது, சொர்க்கத்தை குறித்து ஹோமமானது விதிக்கப்படுறது. தத்னாதி ஹோதின்னு சொன்னாக்கா ஹோமத்தை குறித்து கதி விதிக்கப்படுகிறது. ஆனால் தத்னா இந்திரிய காம சொல்லியார் மொத்தம் இந்திரியம் ஓணும், அதுக்கோட என்ன பண்றான் தயிரை கொண்டு ஹோமம் பண்றான். அப்படி பண்ணினாக்கா ஹோமம் அங்கே சாத்தியம் இல்லை, ஹோம ஆசை ஹோமத்தை புற்றுண்டு தயிர் பண்றது படத்தை கொடுக்காது. இதுக்கு குணகாமதின்னு குணம் கதி தயிர் அதை கொண்டு நமக்கு பிடிச்ச காமம் எது நமக்கு தேவையோ அதை அடையிறது, அதை விதிக்கிற வாக்கியம் இது குணகாமம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்கேயும் உத்தியதத்தை எடுப்பாங்க அது என்ன பண்றது உத்தியதம் ஒண்ணு இருக்கு காமம், அது யாகத்துக்கெல்லாம் அங்கமா இருக்கு ஏற்கனவே சொன்னோம். அந்த உத்தியதத்தை உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ணாக்க அவனுக்கு கணக்க பணம் வேணும்னு ஆசைப்பட்டான், அப்ப அது பண்ணலாம். இதான் குணபலரதி, இதான் குணபலரதி உத்தியதம் ஆசிரித்து உத்தியதத்தை ஆசிரித்து திருஷ்டி அந்த திருஷ்டி விதியா இருக்கு அது குணபலரதியா இருக்கு. உத்தியதத்தை ஆசிரித்து ஒரு திருஷ்டி பண்ணினோம்னாக்கா திருஷ்டி என்ன உபாசனம் என்னது அப்படின்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க ஓமிக்கி ஓமிக்கிறது அக்ஷரம் உத்தியதம் உபாசிக்கிட்ட பணம் ஓம் அந்த அக்ஷரத்தை கொண்டு உத்தியதத்தை உபாசிங்கோ அப்படின்னு உத்தியதத்தின திருஷ்டி பிரணவ திருஷ்டி பண்ணணும். உத்தியதத்துல பிரணவ திருஷ்டி பிரணவத்தை உத்தியதமாரி பண்ணணும், பிரணவத்தை உத்தியதமாரி பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா அது அந்த உத்தியதத்தை ஆசிரியத்து தான் திருஷ்டி பண்ற, அதனால பலன் உண்டாகும். என்ன பலன் வீரிய வர்த்தனம் அது சன்னிதானத்தை ஸ்பஷ்டமாக சாதிக்கிறேன். ஆகவே குணபல விதி உத்தியதம் ஆசிரிக்க திரட்டம் இது 17வது அதிகரணம். இந்த அதிகரணத்துல இந்த குணபல விதின்றத சொல்லி உபாதனம் பண்ணிட்டேன். ஆகவே தண்ணீர்தான் அதுதான் கடைசி அதிகரணத்திலையும் சொல்ல போற, கடைசி அதிகரணத்துல அதே விஷயத்தையே திருடீகரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எதாத்திரை பாவாதிகரணத்துல அதை நாம பார்த்திருக்கோம். அதனால குணபல விதி உத்தியதவாசத்துக்கு கஷ்டம், உத்தியோகத்தை ஆசிரியத்து திருஷ்டி விதி. அதுக்கப்புறம் பிரதான அதிகரணம் பிரதான அதிக தத்துவம் அங்க குண்யாவிருத்தி குணார்த்தா, அதாவது அவர் பார்த்தா இப்படிலாம் வசதியா இருக்கு, அவர் பார்த்தா திரோகத்தி ஒன்னா இருக்கு, அதுல கடைசியில தகராகிறது விசேஷம், விசேஷம் தகரம்ன்றது விசேஷம். அவரை பார்த்தா விஜயராக
விமர்சியோ அதெல்லாம் விசேஷங்கள் குணங்கள். அந்த குணங்களுக்கு ஒவ்வொரு குணத்தையும் சொல்லச்ச விசேஷமான தகரத்தை, அதாவது அவரது ஆத்மா தகரா விஜரா தகரா விமர்சியோ தகரா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆவர்த்தி பண்ணணுமா அல்லது அப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம், ஒரே வாடி பண்ணா போருமா ஒரே வாடி பண்ணா போருமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதுக்கு பூர்வபக்ஷி ஒரு வாட்டி பண்ணாலே தந்திரமா வந்துடும், ஒவ்வொரு வாட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு அவன் சொன்னான். பூர்வபக்ஷி ஒரு வாட்டி சொன்னாலே போருமே பலமுறை சொல்ல தேவையில்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அது மாதிரி கிடையாது, ஏன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு என்னது வந்து இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ சுவராஜ்யே அப்படின்னு இருக்கு. அதுல வந்து இந்திராய இந்திரன்றது விசேஷம், ஆனா அங்க பாருங்கோ ஒரு இடத்துல இந்திராய ராஜ்யே இன்னொரு இடத்துல இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ்யே, ஒரு இடத்துல சுவராஜ் ஒரு இடத்துல அதிராஜன் ஒரு இடத்துல ராஜா, ஒரே இந்திரனா இருந்தா கூட விசேஷண வேதாது விசேஷ வேதம், ஆகவே ஒவ்வொரு இடத்துல விசேஷத்தை ஆவர்த்தி பண்ணணும். அதை வந்து மீனவசிகாலே சொல்லிருக்கா, மீனவசிகாலே கலை சங்கர காலத்தில் சொல்லிருக்கா. அதனால இப்போ வந்து அபகடாத்மா தகரஹா விஜரோ தகரஹா அப்படிதான் சொல்லணும். அதனால குணத்துக்கோசரம் குணியை ஆவர்த்தி பண்ணணும். இந்த வித்தியில நகர வித்தியில எல்லா வித்தியிலும் தான் அவரது பத்மாத்திரம் ஆகும், எல்லாருமே தான் விசேஷம். ஆனால் இங்கதான் விசேஷம் படிக்கப்பட்டிருக்கு, நகர வித்தியில தான் எட்டு குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அதுவே இந்த ஆகவே இந்த எட்டு குணங்களையும் அதுல சேர்க்கணும், அன்மையைக்கு வைக்கணும். அதனால குண்யாவர்த்தி குணார்த்தம், ஆனால் குணத்துக்கோசரம் குணியினுடைய ஆவர்த்தி. குணின தகராகாசம், குணம்னாக்க அவகாசப்படுத்தாது, ஒவ்வொரு குணத்தை சொல்ல தேவோ குணியான தகரத்தை தகராகாசத்தை அவசியம் ஆவர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணாதான் இதை அன்வைக்கும், இதுதான் கிரமம். இதை மீமாம்சையோட சென்றிருக்கார், அது பிரதான அதிகாரத்துல சொல்லப்படுறது. அதனால் உதாரணம் இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ்யே அப்படின்னு மூணு சொல்லி அங்க உபசாரணம் பண்ணிக்க. அதனால இது வந்து பிரதான அதிகரணத்துல சொல்லிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது அதிகரணம் லிங்க புயஸ்து அதிகரணம், அத நிக்கில பரதர உபாஸ்தி வேத்தியாவசாய நிக்கில அனைத்து பரதர உத்கிருஷ்டமான பரவித்தியைகள், பரவித்தியைகள் அர்த்தம் அதாவது பிரம்ம வித்தியைகள், அதனே வேத்தியசிய உபாசியன உபாசனங்கள் வித்தியைகள் அவைகள்ல வேத்தியம் உபாசியம் அத அவசாயம் பண்றது, நிஷ்கர்ஷம் பண்றது, தீர்மானம் பண்றது, அவசாயம் திடீகரிக்கிறது. யாரு ஸ்ரீமன் நாராயணனே பிரத வித்யா உபாசியம், அந்த நாராயணன் சொல்லணும் மிக பிரதீரன் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, அதுல வரிசையா வருது நாராயணன் நாராயணன் நாராயணன், ஒவ்வொரு வித்தியில இருக்கக்கூடிய முக்கியமான பதங்களை சொல்லி அது அடையாளங்கள், அந்த பதங்கள் அந்த அந்த வித்தியினுடைய அடையாளங்கள் அதை சொல்லி அதிலெல்லாம் நாராயணன் நாராயணபரம் பிரம்ம சத்தன் நாராயணப்பன நாராயணபரோரி ஆத்மா நாராயணப்பர அவன்லாம் சொல்லி எல்லா வித்தியங்களையும் நாராயணனே உபாசியம் நாராயணனே உபாசியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது சொல்றதுக்கு வந்து சொல்றது அதுக்க ஒரு நிமிஷம் அதுக்கு அது சுத்தப்பேன் பஞ்சாயத்து, அதாவது எல்லா வித்தியங்களையும் நாராயணனே உபாசியம் நாராயணனே உபாசியம் நாராயணன் தான்
அனைத்து பிரம்ம வித்தியர்களுக்கும் சாஸ்திரம். போர்பட்சி அப்படி சொல்லல, இது தகர வித்தியாசேஷம், அதெல்லாம் ஒன்றுதான் இது இருக்குது அப்படின்னு போர்பட்சி சொன்னான். நீதி வித்தியை எல்லாம் யாரும் போட்டோம் அப்படின்னு சொன்னான். அது கிடையாது, சர்வ வித்தியர்களுக்கும் நாராயணனே உபாசியம், பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே. அதனாலதான் அங்க ஸ்லோகம் ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிகசமதிக்க துல்லியதைக்கும் திரிகணாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமான் நாராயணன பதி அகில தனு மக்கியதோ உத்த பக்தியா அப்படின்னு பார்க்கிறார். சுத்தோபாயம் அமாரி சாத்தியோபாய ஸ்தானத்தில் இருக்கிறவன், அமாரி உபயமும் அவனே உபாயம் அவனே பிராட்சியார் கூடிய நாராயணனே சர்வ வித்யோபாசியன் அப்படின்னு தான் பார்க்கிறார். அதனால இந்த உயர்ச்சியாக இந்த விடயம் சொல்லப்பட்டது. அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியன் எந்தரமானே ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறது இந்த உயர்ச்சியாகத்துல சாதிக்கப்பட்டது. ஆக இந்த ஸ்லோகத்தினால ஒன்பது அதிகரணங்கள், போன ஸ்லோகத்தினால பத்து அதிகரணங்களை சங்கிரகித்தார், இந்த ஸ்லோகத்தினால ஒன்பது அதிகரணங்களை சங்கிரகிக்கிறார், அடுத்து ஸ்லோகத்தினால ஏழு அதிகரணங்களை சாய்க்கிறார். ஆக யோசிகன் ஒரே ஸ்லோகத்தினாலே அத்தனையும் சாய்க்கிறதுக்கு நல்லவர், ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால கிரகிக்க முடியாது. ஆனால் அதனாலதான் மூணு ஸ்லோகத்தினால இருபத்தி ஆறு அதிகரணங்கள் விஷயங்களையும் அதற்காக சங்கிரகிச்சு போடுறேன். உங்களுக்கு திருப்பி அவன் சுத்தமா இருக்கணும்னு கேட்டுக்கோம், அரே இந்த அதிகரணம் சொல்லிட்டு போறோம் வந்து ஆனா பெண்ணு யோகா சாமி அதிகரணம், தொழில் சமயா சாம்பராய அதிகரணம், தேவையான சாமியம் அணியமாதிகரணம் அப்படின்னு பேர் சொல்லிட்டு போயிடும் கிடையாது. ஆனால் ஞாபகம் வராது, ஞாபகம் வராது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொன்னாக்க புரியுன்றதுனால தான் அரிய இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை கொஞ்சம் விவரித்து சொன்னேன், அது புரியுன்றதுனால வேற ஒன்றும் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒன்பது அதிகரணங்கள், போன சுவாக பத்து அதிகரணங்கள், பத்தொன்பது அதிகரணங்களுடைய சங்கிரகத்தை சாரமாக சாட்சி முடித்தேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, ஆனா தென்யோன்ய யோக ததுச்சித சமய தேவயானாதி சாமியம் சர்வத்ராஸ்தூலதாதி கதிஹரணம் அபானேக சிஷ்ய ஸ்ருதாம் தஹ்ரோபாஸ்தியே கதாவஹ குணபலகிதி ருத்கீதம் ஆஸ்ருத்ய திருஷ்டௌ புண்ணியாவர்த்தில் குணார்த்தம் நிகில பரத்தோ லோகபாஸ்தி வேத்யாசாய கவிதாச்சிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.